ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வீட்டில் நாங்கள் என்ன பண்ணுறோன்ற வீடியோ தான் போட போகிறோம். பாருங்கள், நேற்று நைட்லேருந்தே மழை வந்துகிட்டே இருக்கு. அதனால் காலையில் வெளியே போயிட்டு மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டுன்னு போயிருந்தோம். வண்டியில் போக முடியல, மழை வந்துட்டுருக்கிறதுனால காரில் தான் போகணும். பாருங்கள், இன்பா குட்டி காரில் ஆல்ரெடி ஏறியாச்சு, ஏறி அம்மக்குளம் பண்ணியாச்சு. அவங்க ஒரு கேப் போட்டுட்ருக்குறாங்க, அந்த கேப் கழட்ட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கேப்பை. இவர் பாஸ்கர், என்னுடைய வீட்டுக்கார். பாருங்கள் மழை வந்துட்டுருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஹாய் இன்னு, ஹாய். இப்போ மீன் கடைக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். மழை அப்படின்றதுனால கொஞ்சம் சூடாக எதனா செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு ஐடியா. அது மட்டுமே இல்லாமல் அவரும் இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கிறாரு, ஸோ அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி எதனா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஹலோ, ஹாய் இன்னு. பாருங்கள் மழை வந்துட்டுருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்குன்னு தெரியல. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வரல, அப்படியே தூர கொஞ்சம் கனமாக போட்டுகிட்டே இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி சில்னஸ்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது கிளைமேட்டு. அதனால் வெளியே போகலாம் ஒரு ட்ரைவ் அப்படி சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். பாருங்கள் கடைக்கு போயாச்சு. இன்பா குட்டிக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு ஃபிஷ்ஷு தான் வேணும் அப்படின்றாங்க. ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மீன் தான் எனக்கு வேணும், அப்படியே எடுத்து கொடுத்துருங்க. நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த விரால் தான் வாங்கியிருக்கிறோம், விரால் மீன் தான் வாங்கியிருக்கிறோம். அந்த ரெண்டு ஃபிஷ்ஷு, விரால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ஒரு கிலோ 300 ரூபா அப்படி சொல்லிட்டு கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. ஃபிஷ்ஷும் பார்க்க, நாங்கள் போனது மத்தி மீன் வாங்கலான்ற ஒரு ஐடியாவில், பட் விரால் பார்த்தோன்னே விரால் வாங்கியாச்சு. அங்கே பாருங்கள், அங்கே எறா மீனெல்லாம் இருக்குது. எறா வந்து பாப்பா பிடிச்சி விளையாடிட்டு இருந்தோம் நானும் பாப்பாவும். அவள் வந்து அந்த ஃபிஷ்ஷை எடுங்க, அந்த ஃபிஷ்ஷை வாங்கிக்கப்பா அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இந்த ஒரு ஃபிஷ் வாங்கிக்கப்பா, இதை பாருங்கள், இது அந்த எறாலே வந்து கொஞ்சம் பெரிய எறா போல். பாப்பா பயப்படுறா, சிரிக்கிறா, விளையாடுறா. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, ஜாலியாக இருந்தது இன்றைக்கி. பாருங்கள் எங்களுடைய ஃபிஷ் தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. மீன் வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த கறி அந்த மாதிரி நான்வெஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட்டு ரொம்ப நல்லது. நிறைய விட்டமின் டி12 வந்து அதிகமாக இருக்குது. நம்ம நரம்பு சத்துக்கு ஏற்ற உணவு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தான். ஃபிஷ் வாங்கினது க்ளீன் பண்ணி மசாலா போட்டு வச்சாச்சு. பாருங்கள் மசாலா போட்டு வச்சாச்சு, எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சாதம் வெந்துட்டுருக்கு. சாதம் வடிச்சிட்டு காலையில் வச்ச அவரைக்காய் குழம்பு இருக்குது. அவரைக்காய் குழம்பு, சாதம் அண்டு ஃபிஷ் ஃப்ரை, ரசம் வைக்கணும். இதுக்கு மேலே தான் ரசம் வைக்கணும். ஓகேங்க, அவரைக்காய் குழம்பு பாருங்கள். ஓகேங்க, நிறைய பேர் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு தெரியும்.